டைரக்டர், பாடலாசிரியர், நடிகர், பாடகர்னு பன்முக திறமை கொண்டவர் தான் அருண்ராஜா காமராஜ். அவங்களோட வைஃப் சிந்துஜா போன வாரம் கொரோனா பாதிப்பால உயிரிழந்தாங்க. இந்நிலையில மறைந்த தன்னோட மனைவி குறித்து அருண்ராஜா காமராஜ் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல என்ன பதிவிட்டிருக்காருன்னா, என் விழிகளின் வழியே அவளின் சுவாசம் நசுக்கி எரியப்பட்டதை கண்ட நொடி முதல் நம்மை சுற்றி பரவி கிடக்கும் அப்பேராபத்தின் தீவிரம் இணையம் இறுக்கி சுழற்றி இழுத்து கொள்ள துடித்தது. எத்தனை உள்ளங்கள், உதவிகள், அன்புள்ள ஆறுதல்கள், பிரார்த்தனைகள், அலைச்சல்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்து மீட்டுவிட போராடியும் நச்சு அவள் நாசியினுள் புகுந்து சுவாசத்தை உருக்குலைத்து இயக்கத்தை முடக்கி இன்று இன்னும் எத்தனை எத்தனை உயிர்கள் கிடைக்கும் என்று அவளையும் என்னை விட்டு பிரித்துவிட்டு சென்றது. நச்சு பாசம் அறியாது, ஏழ்மை அறியாது, அத்தியாவசிய அனாவசியங்கள் அறியாது. இவையெல்லாம் நமக்கான வாழ்க்கைக்கான அளவீடுகளை அன்றி நச்சு கிருமியின் முன் நாம் அனைவருமே சமமே. சக மனிதர்களோடு மனிதனோடு வெறுப்பு, வன்மம், காழ்ப்பு இதை வளர்த்து கொள்ள மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டு அதையே ஒரு வாழ்வியலாக்கி வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமோ என்ற சுய பரிசோதனைகளை மேற்கொண்டோம் என்றால் இந்த நச்சு நம் பொது எதிரியாகி இந்த போர்க்களம் தன் தீர்வை நோக்கி நகரலாம். இங்கே அசட்டு தைரியங்களும் அர்த்தமற்ற பயங்களுமே உயிர் வேட்டி ஆடிக்கொண்டிருக்கிறது. என்னை தேற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னையும் என் துணைவியாரையும் மீட்டெடுக்க போராடிய அத்தனை முன்கள போர் வீரர்களும் என் வாழ்நாள் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றிகள். என்னை சுற்றி ஒருவர் கூட நச்சின் கோரத்தில் நசுக்கப்படவில்லை என்பதே இழந்த ஒவ்வொரு இழப்புகளின் ஆன்மா சாந்தி அடைவதற்கான வழி. மீண்டும் பல கோடி வாழ்நாள் நன்றிகள். இவ்வாறு அருண்ராஜா பதிவிட்டிருக்காரு.